ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைலில் எப்படி அன்வான்ட் சைட்ஸ்லேருந்து செக்யூர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மொபைல்ஸ் கொடுக்குறப்ப அவங்க தேவையில்லாமல் நம்மளோட சைட்ஸ்குள்ளே, தேவையில்லாத சைட்ஸ்குள்ளே, அடல்ட் சைட்ஸ்குள்ளே போகாமல் இருக்கிறது எப்படின்றத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பதிவு தான் இது. இதுக்கு ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. BLOCKSITE SITE வந்துருச்சு பார்த்தீங்களா, BLOCKSITE. இந்த ஆப்பை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சைட்டு உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அப்புறம் கெட் ஸ்டார்ட். நார்மலாக அது கேட்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஓடிட்டு BLOCKSITE இது இருக்குது, பெர்மிஷன் ஆக்சஸ் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இது பெர்மிஷன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, கிராண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிடுங்கன்னா, இப்போ இது இப்படி தான் அப்ளிகேஷனோட என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சைட்டை எவ்வளோ நேரம் நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 5 to 6 தான் நீங்கள் அந்த சைட்டை பார்க்கக்கூடாது அப்படின்னா, அந்த சைட்டில் எந்தெந்த நாளில் எந்தெந்த சைட்டில் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் அடல்ட் சைட் அப்படின்னு இருக்குது. இந்த பிளாக் அடல்ட் சைட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட யார்ட்டையும் மொபைல் கொடுக்குறப்ப அடல்ட் சைட்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகாது. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள், இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு தேவையில்லாத சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு பாப்பப் ஆகி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா. இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலில் பாருங்கள், தேவையில்லாமல் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது மூலிமா பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிளாக் பண்ண போகிறேன். இதுக்கு இதை டைப் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஐக்கான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா, எந்த ஒரு பாப்பப்பும் அவங்க எதுக்கு வராது, சரிங்களா? இதுக்கு அடுத்து நீங்கள் திருப்பி ஏதாவது வேறு இதாக ஆட் பண்ணோம்னா, ஆப்பையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, பிளாக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இப்படி இருக்குது. இதில் நான் வந்து இந்த அமேசான் ஆப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாக் பண்ணியாச்சு. இப்போ அமேசான் ஆப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உங்களால் இந்த அமேசான் ஆப் யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. கோ பேக். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட ஆப்பையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இது மூலிமா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம், சரிங்களா? பிளாக் சைட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி சைட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வெளியேருந்து வரக்கூடிய அன்வான்ட் சைட்ஸ் உங்கள் குழந்தைகள்கிட்ட மொபைல் கொடுக்குறீங்கன்னா, குழந்தைகள் 18 இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அடல்ட் சைட்ஸ் எல்லாம் பார்க்காம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களோட மொபைலையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.